அறியாமைதான் என்னோட ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம வந்து இப்போ கன்க்ளூட் பண்ணிட்டோம். அறியாமைனா என்ன? என்ன பத்தின சரியான அறிவு இல்லாததை அறியாமை அப்படின்னு சொல்றேன். இந்த அறியாமையினாலதான் நான் துன்பப்படுறேன், துயரப்படுறேன், துன்பப்படுறேன். ஏன் எனக்கு துக்கம் ஏற்படுறது? நான் யாரு அப்படின்னு தெரியாததுனால எனக்கு ஏன் துக்கம் ஏற்படுறது? அப்புறம் நம்ம சொல்றோம், நான் யாரு அப்படின்ற சரியான அறிவு நம்மளுக்கு கிடைச்சதுன்னா அந்த துக்கம் நம்மளை விட்டு போயிடும்னு சொல்றோம். ஏன் நம்மளுக்கு துக்கம் வருது? அந்த துக்கம் எப்படி நிவிருத்தி ஆக போறது? ஏன் நம்மளுக்கு துக்கம் வருது? நான் வந்து இந்த உடம்பு, நான் வந்து இந்த மனசு அப்படின்னு நான் அப்படின்ற சொல்லுக்கு தவறான அர்த்தத்தை நான் புரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறதுனால எனக்கு துயரம் ஏற்படுறது. அப்போ நான் இந்த உடம்பு அப்படின்னா ஆத்மாவோட லட்சணங்கள் எல்லாம் பார்த்தோம்ல, அப்ப இந்த அனாத்மா அதுக்கு ஆப்போசிட்டா போட்டுட்டே வந்தோம். இப்போ நான் வந்து இந்த உடம்பு அப்படின்னா நானு அனித்யம், ஒரு பீரியட்ல மட்டும்தான் நான் இருப்பேன், என்னோட நான் வந்து அழிஞ்சு போயிடுவேன் அப்படின்றதுனால நம்மளுக்கு துக்கம் ஏற்படுறது. அப்புறம் நான் வந்து அல்பகதகா, இங்க இருந்தா வேற இடத்துல இருக்க முடியாது. நான் கிளாஸ்க்கு வந்துட்டேன்னா என் வீட்டுல என்னால இருக்க முடியாது, நான் வீட்டுல இருந்தேன்னா வேற ஒரு இடத்த என்னால இருக்க முடியாது. அப்போ வந்து லிமிடேஷன், லிமிட்டட் ஆயிட்டேன். அப்புறம் என்னை தவிர வேற ஒரு வஸ்து இருக்கு அப்படின்னா, அதாவது நான் இருக்கேன், இந்த உலகம் இருக்கு, மத்தவா எல்லாரும் இருக்கா அப்படின்னு ஆயிடுச்சுன்னா என்ன ஆகிடுறது? நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா பயம் வருது. என்ன, நம்ம வந்து இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னோடனே நம்ம என்னெல்லாம் பண்ணிக்கிறோம்? கம்பேரிசன் பண்ணிக்கிறோம், இன்செக்யூரிட்டி வருது, பயம் ஏற்படுகிறது. இப்போ நான் வந்து ஆத்மா அப்படின்னு தெரிஞ்சுட்டேன் அப்படின்னா எனக்கு எப்படி இந்த துன்பம் எல்லாம் போகுது? ஆத்மா என்னது? நித்யா, அழியவே அழியாது. அதனால எனக்கு துயரம் ஏற்படுறதுக்கு சான்ஸ் இல்லை. ஆத்மா சர்வகதக, எல்லா இடத்துலயும் இருக்கு, இங்க இருந்தா அங்க இல்ல, அங்க இருந்தா இங்க இல்லன்ற விஷயம் அது கிடையாது. சர்வகதக, அதனால எனக்கு அந்த லிமிடேஷன் கிடையாது. அப்புறம் அபயம், ஆத்மாவை தவிர வேற ஒரு விஷயம் இல்லை அப்படின்ற பொழுது எனக்கு கம்பேரிசனோ, அதனால ஒரு இன்செக்யூர்டு ஃபீலிங்கோ, பயமோ ஏற்பட போறது இல்லை. அதனால இந்த அறியாமை போகிறதுக்கு நான் ஆத்மா அப்படிங்கிற சரியான அறிவை நம்ம வந்து புரிஞ்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு துக்கம் ஏற்பட போவதில்லை. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்? இந்த இரண்டாவது அத்தியாயத்துல ஆத்ம லட்சணங்களை ஃபுல்லா பகவான் வந்து சொல்லிட்டே வந்தார். 12வது ஸ்லோகத்திலிருந்து 25வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த ஆத்ம லட்சணங்களை சொல்லிட்டே வந்தார். ஆத்மா வந்து நித்தியம், ஆத்மா வந்து நிர்விகாரம், அப்புறம் ஆத்மா சர்வகதகா, அப்புறம் ஆத்மா அப்ரமேயம், அப்புறம் ஆத்மா அகர்த்தா அபோக்தா, அப்புறம் ஆத்மா ஷட் விகார ரஹிதா, அப்புறம் ஆத்மா ந ஹந்து கர்த்தா ஹேது கர்த்தா, ஆத்மா என்று கர்த்தாக்களையே ந ஹேது கர்த்தா அப்படின்லாம் பார்த்தோம். அப்புறம் தேர்போர் நீ வந்து இந்த ஆத்மாவோட அடிப்படையில நீ துயரப்பட போறாய் அப்படின்னா ஆச்சுனா நீ துயரப்பட தேவையில்லை, ஆத்மா வந்து அழியாத ஒரு விஷயம் அப்படின்னு வந்து பகவான் சொன்னார். அதுக்கப்புறம் இத வந்து இன்னும் பர்தரா ஒரு 3-4 ஸ்லோகத்துக்கு டெவலப் பண்ணிட்டு போற. ஏன் வந்து நீ துயரப்படக்கூடாது? ஏன் நீ துயரப்படக்கூடாது? கிருஷ்ணரோட இத பார்த்தோம் அப்படின்னாலே அர்ஜுனன் கிட்ட அந்த துயரத்தை எப்படியாவது நம்ம ரிமூவ் பண்ணிடணும், துயரப்படுறதுக்கு உண்மையான காரணம் இல்ல அப்படிங்கறத அவங்க எப்படியாவது புரிய வச்சிருக்கோம் அப்படின்னு வந்து பகவான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நம்ம
கடைசி ஸ்லோகம் இந்த 25வது ஸ்லோகத்தை என்ன பார்த்தோம், டோட்டலா இந்த ஆத்மாவோட லட்சணங்கள் என்னெல்லாம் சொல்லி வந்தாரோ அதோ ஒரு ஸ்லோகத்தை டோட்டலா பேக் பண்ணி சொன்னார் அப்படின்னு பார்த்தோம். இப்போ 26வது ஸ்லோகம் அதனுடைய கண்டினியூஷனாவே அவர் பேசி வர 26வது ஸ்லோகத்தை நம்ம வந்து இப்போ படிக்கலாம். அத சைலம் நித்ய ஜாதம் நித்யம் வா மன்யசே மிருதம் ததாபி த்வம் மஹாபாஹோ நைவம் சோசிது மர்ஹசி. நம்ம வந்து ஒரு யாரோ ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவோ இல்ல ஒரு ஃப்ரெண்டோ நம்ம கிட்ட வந்து இப்ப இன்னைக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு நம்ம கிட்ட டிஸ்கஸ் பண்றான்னு வச்சுக்கோங்க. நான் வந்து இப்ப ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கேன், எனக்கு வந்து இது ஒரு விஷயம் ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு டிஸ்கஸ் பண்றாங்க. நம்ம வந்து ஆமா ஆமா எனக்கும் அப்படிதான் இருந்தது, கண்ணா அப்படிதான் கஷ்டமா இருக்கு கஷ்டப்படு அப்படின்னு சொல்லுவோமா? இல்லைன்னா ஏ கவலைப்படாத, அந்த மாதிரி நீ நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி அந்த விஷயம் இருக்காது, அதுக்கெல்லாம் நீ போய் வருத்தப்படுவீங்க அப்படின்னு நம்ம சொல்லி அவளுக்கு வந்து ஒரு சுகத்தை கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுவோம். கிருஷ்ணர் வந்து என்ன சொல்ற, அவன் வந்து இப்படி நினைச்சுட்டா என்ன பண்றது, அப்படி நினைச்சுட்டா என்ன பண்றதுன்னு ஒரு ஒரு விஷயமா சொல்லியிருந்த. இப்போ வந்து அவனோட லெவலுக்கு கீழே இறங்கி நீ வந்து சப்போஸ் ஆத்மா வந்து ஒரு அழியற வஸ்துன்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஆத்மா அழியாத வஸ்து, இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லாரும், ஆத்மா அழியாத வஸ்து. ஆனா அர்ஜுனனுக்காக ஒரு ஆர்கியூமெண்ட் ஸ்டேட், ஆத்மா சப்போஸ் அழியும்னு நீ நினைச்சா அப்படின்னு வந்து அவங்கிட்ட வந்து இப்ப சொல்றேன். நம்ம ஆர்கியூ பண்ணிட்டே ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்றோம், நீ வந்து கவலைப்படாத இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ஒரு சரியா போயிடும் அப்படின்னு சொல்றோம். அப்ப கூட வந்து அந்த ஃப்ரெண்ட் வந்து கிடையாது கிடையாது நான் அப்படிதான் வந்து இதனாலதான் இது நடந்திருக்கு, எனக்கு அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், சரி வச்சுக்கோங்க அதனாலதான் இது நடந்ததுன்னே வச்சுக்கோ. இப்ப என்ன அதனால அதுக்கும் நீ துயரப்பட அவசியம் இல்லை அப்படி சொல்ற கிருஷ்ணர் இந்த இடத்துல. நீ வந்து சப்போஸ் ஆத்மா அழிஞ்சிடும்னு நினைச்சாலும் நீ துயரப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்ற. அதாவது அவன் வந்து எப்படி நினைச்சுக்கிறான்னா, இந்த ஆத்மா வந்து இந்த ஸ்தூல சரீரங்கள்லாம் தோன்றுறது மறையறதுன்னு நம்ம பார்த்தோம்ல, இந்த ஸ்தூல சரீரம் தோன்றும் பொழுது ஆத்மா தோன்றுவது, ஸ்தூல சரீரம் அழியும் போது ஆத்மாவும் கூட சேர்ந்து அழிஞ்சு போயிடுது அப்படின்னு ஒரு கால் நினைத்தாள். சரி நீ நினைச்சுக்கோப்பா, அப்படி நீ நினைச்சா கூட நீ வந்து துயரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் உயரப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு அடுத்த ஸ்லோகத்தை சொல்ற. இந்த ஸ்லோகத்துல ஒரு பால் ஆத்மா அழிந்து விடும் என்று நினைச்சாலும் நீ உயரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது பேரு வந்து அப்யுபேதிய வாதகா சமஸ்கிருதத்துல. அதாவது ஒரு விஷயம் நிச்சயமா நடக்கவே நடக்காது, ஆனா ஆர்கியூமெண்ட்ஸே இப்படி ஒரு பால் நடந்ததுன்னா அப்படின்னு அவனுக்கு புரிய வைக்கிறதுக்காக இவ்வளவு தூரம் கீழே இறங்கி அவர் வந்து சொல்ற. அப்போ அத சைனம் அத்தக அப்படின்னா ஒரு கால் அப்படின்னு ஏனம் இந்த ஆத்மா நித்திய ஜாதம், அதாவது எப்பொழுதும் பிறப்பதாகவும், ஜாதக அப்படின்னா பிறக்கிறதுன்னு அர்த்தம், நித்திய ஜாதம் நித்தியம் வா மிருதம் என்றும் இறப்பதாகவும் மன்யசே நீ நினைத்தாள். இந்த இடத்துல நித்தியம் அப்படின்னா மீண்டும் மீண்டும், உடம்பு பிறக்கும்போது ஆத்மாவும் பிறக்கிறது, உடம்பு அழியும் போது ஆத்மாவும் அழிஞ்சிருது அப்படின்னு நீ ஒரு கால் நீ நினைத்தாய், ஆனால் மன்யசே நீ நினைத்தாள். அப்போ அப்படியே வச்சுக்கோ அப்படின்னு சொல்ற. அப்போ கூட ததாபி மகாபாகோ அப்படின்னா பெரிய கைகளை உடையவனே, அர்ஜுனன் வந்து பெரிய கைகளை உடையவனா. அப்போ ஏவம் இந்த மாதிரி சோசித்தும் துயரப்படுவதற்கு நான் அருகத்தி அவசியம் இல்லை. நீ ஒரு கால் இந்த ஆத்மா அழிந்து போகும்
அது பிறக்கும், அது எப்பொழுதும் பிறந்து கொண்டிருக்கிறது, எப்பொழுதும் அழிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நீ நினைத்தால் கூட நீ துயரப்படுவதற்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன் துயரப்படுறதுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்துல, ஸ்லோகம் 27, ஜாதஸ்ய ஹித்ருவோ மிருத்யுஹ் த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ச தஸ்மாத் அபரிஹார்யேதே ந த்வம் சோஷிது அர்ஹசி. இப்போ ஜாதஸ்ய த்ருவ மிருத்யு, நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒண்ணு பிறந்ததுன்னா அது அழியும், தோன்றியது அப்படின்னா அது மறையும். அப்போ எது ஒன்று தோன்றியதோ துருவக நிச்சயமாக அது மிருத்யு அழிவுக்கு உட்படும். அதே மாதிரி எது அழிந்ததோ அது மறுபடியும் பிறக்கும். அப்போ துருவம் ஜன்ம மிருதஸ்ய, எது ஒன்று அழிந்ததோ அது மறுபடியும் பிறக்கும். அப்போ மாற்ற முடியாது இந்த விஷயம், எது ஒண்ணு பிறக்கிறதோ அது அழியும், எது ஒண்ணு அழியிறதோ அது மறுபடியும் பிறக்கும் அப்படின்னு சொல்றோம். இப்ப எல்லாத்துக்கும் எக்ஸப்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதோட லா எல்லாத்துக்கும் எக்ஸப்ஷன் இருக்கு. இந்த சென்டென்ஸுக்கு எக்ஸப்ஷன் இருக்கும் இல்லையா, எல்லாத்துக்கும் எக்ஸப்ஷன் இருக்குன்னு சொல்றோம். அப்போ இதுக்கு ஒரு எக்ஸப்ஷன் என்ன அப்படின்னா, மாற்ற முடியாதது ஒன்று இருக்கு, அது கண்டிப்பாக அழிந்தே தீரும் அப்படின்னு இங்க பகவான் வந்து சொல்ற. அப்போ அந்த அழிந்தே தீரும்ங்கிற சம்பவம் பேர் என்ன, மரணம். மரணம் அப்படிங்கிறது வந்து மாற்ற முடியாத விஷயம். அதனால தஸ்மா ஆகவே அபரிஹாரியம், மாற்ற முடியாத விஷயத்தில் நம்மளுக்கே தெரியும் பரிஹாரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இப்போ வந்து ஜாதகத்துல எல்லாம் தோஷம் இருக்குன்னா ஜோசியர் என்ன சொல்வார், இந்த பரிகாரம் பண்ணா சரியா போயிடும், அந்த பரிகாரம் பண்ணா சரியா போயிடும். பின்ன எதுக்கு சொல்ற, அதனுடைய வீச்சத்தை கொஞ்சம் குறைக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த பரிகாரம் பண்ணு, அந்த பரிகாரம் பண்ணு சொல்ல. இது வந்து அபரிஹாரியம், பரிகாரமே பண்ண முடியாத ஒரு விஷயத்துக்கு நீ ஏன்பா துயரப்படுற, இது வந்து மாற்றவே முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு பகவான் சொல்ற. அதனால நீ துயரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய ஆட்டிடியூடை மாற்றத்துக்கு ட்ரை பண்ணணும். இப்போ மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு துயரத்தை கொடுக்கறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த சம்பவம் நம்மளுக்கு துயரத்தை கொடுக்கல, நான் அது மேல வச்சிருக்கேன், யாருக்கு அது ஏற்படுறது, என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத மரணத்திற்கு எனக்கு வந்து துயரம் ஏற்படுறது. மரணம்க்கு நான் துயரம் எனக்கு வரணும்னா யாரு மரணம் அடைந்தாலும் நான் வந்து துயரப்படணும், அதை நம்ம முன்னாடியே பார்த்தோம். அப்போ ஏற்றுக்கொள்ள முடியாத மரணத்திற்கு எனக்கு வந்து துயரம் அப்படிங்கிறது வந்து ஏற்படுறது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட ஆட்டிடியூடு, நம்ம கிட்ட இந்த மன மாற்றமானது இருக்கணும், அதை ஏத்துக்கிற மனப்பக்குவத்தை நாம வந்து வளர்த்துக்கணும். அப்ப என்ன பண்ணணும், எந்த ஒரு விஷயம் மரணம் அப்படின்றது மட்டும் எனி திங் நம்மள வந்து அது ஃப்ரஸ்ட்ரேட் பண்றது, இரிட்டேட் பண்றது, துன்பத்தை கொடுக்கறது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ட்ரை பண்ணணும் ஃபர்ஸ்ட், அதை மாற்ற முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ஒரு நாள் கண்டுபிடிப்போம் அதை நம்மளால மாற்றவே முடியாது. ட்ரையே பண்ணாம அதை ஏத்துக்கிற சக்தி நம்மளோட மனசுக்கு இருந்ததுன்னா வெரி குட், பட் ஜென்ரலா அது இருக்காது, அந்த சக்தி வந்து மனசுக்கு இருக்காது. அப்போ ட்ரை பண்ணி பார்த்து ஒரு நாள் கண்டுபிடிப்போம் அதை வந்து மாத்தவே முடியாதுப்பா அந்த விஷயத்த. ஏன் மாத்த முடியாது, இப்போ இந்த மன மாற்றம் ஏற்படணும்னு நம்ம சொல்றோம், அப்போ நான் டிசைட் பண்ணணும், நான் மாறணும்ன்றத நான் டிசைட் பண்ண நான் வந்து மாறிடுவேன். இப்ப இந்த மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடக்கக்கூடியதுப்பா, அதனால நான் துயரப்படக்கூடாதுன்னு நான் அறிவுல புரிஞ்சுட்டு என்னுடைய மனசை மாற்றிக்கொள்ள சக்தி எனக்கு இருக்கு. பட் இன்னொருத்தருடைய மனம் மாற்றத்துக்கு நான் என்ன பண்ண முடியும், அதனால பாக்கியா எந்த ஒரு விஷயம் நம்மள வந்து இரிட்டேட் பண்றதா இருக்கட்டும், துயரம் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், அது சம்பவமாக இருக்கலாம், ஆட்களாக இருக்கலாம், ரிலேஷன்ஸா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணணும்,
கடைசியில என்னாகும், மாத்த முடியாது அப்படிங்கிற ஒரு உண்மையை கண்டுபிடிச்சு இது இப்படித்தான் இருக்கும், அதனால நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஆட்டிடியூட நம்ம வந்து வளர்த்து கொள்ளணும். பகவான் வந்து இதை ஏற்கனவே முன்னாடியே சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டார்? அக்செப்டன்ஸ் அண்ட் என்டியூரன்ஸ், வெரி குட். அது சகிப்பு தன்மையையும் வளர்த்து கொள்ளணும், இதை நம்ம அக்செப்டும் பண்ணணும். அப்போ இதே தான் முன்னாடி பார்த்த அதே எக்ஸாம்பிள் தான். இப்ப பக்கத்து வீட்டு குழந்தை வந்து மார்க் சரியா வாங்கலன்னா அது எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை, ஏன்னா நான் அதை வந்து ஏத்துட்டேன். நம்ம வீட்டு குழந்தை மார்க் ஒழுங்கா வாங்கலன்னா எனக்கு அது ப்ராப்ளம் கொடுக்குது, ஏன் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கல, அதனால எனக்கு அது ப்ராப்ளம் கொடுக்குது. எந்த விஷயம் மாற்ற முடியாதோ அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளுதல் தான் சரியான தீர்வு. ஏற்றுக்கொள்ளும் பொழுது இது வந்து அறிவுல தான் நம்ம புரிஞ்சுட்டு ஏத்துக்க போறோம். ஏற்றுக்கொள்ளும் பொழுது மனசுக்கு கஷ்டமா இருந்தா அதை சகித்து கொள் அப்படின்னு வந்து பகவான் வந்து சொல்றேன். இப்போ இதோட நெக்ஸ்ட் கண்டினியூவேஷனா யூடியூப்ல ஒரு விஷயம் சொல்லப்படுற பகவான் என்ன நம்ம பார்க்க, ஸ்லோகம் 28. அவ்யக்தாதீனி பூதானி வ்யக்த மத்யானி பாரத, அவ்யக்த நிதனாயேவ லட்சணத்தை பகவான் வந்து நம்பிக்கை எக்ஸ்பிளைன் பண்ற. அதாவது பிறப்புனா என்ன, இறப்புனா என்ன அப்படின்னு வந்து இங்க நம்மளுக்கு அறிவை கொடுக்கறதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற. இப்போ மரணம் அப்படின்னா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இல்லாமை. மரணம் ஒண்ணு ஏற்படுறதுன்னா அந்த வஸ்துவோ அந்த இதுவோ வந்து இல்லாம போயிடுறது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்ல. பகவான் சொல்ற மரணம் அப்படின்னு ஒண்ணு நடக்கிறது அப்படின்னா அது வந்து அந்த ஜீவனோட டோட்டல் நான் எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ஏற்கனவே நம்ம பார்த்தோம், இருக்கிற விஷயம் இல்லாம போகாது, இல்லாத விஷயம் இருக்காது. பார்த்தோமா எத்தனாவது ஸ்லோகம், 16வது ஸ்லோகத்துல பார்த்தோம், இருக்கிற விஷயம் இல்லன்னு போக போறது இல்ல, இல்லாத ஒரு விஷயத்த நம்மளால புதுசா உற்பத்தியும் பண்ண முடியாது. அப்போ அதே லாஜிக்கு தான் இங்க நம்ம அப்ளை பண்ணுவோம். என்ன சொல்ற, மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ ஓகே புறக்கிறது எடுத்துக்கலாமே, ஜனனம் எடுத்துக்கலாம். ஜனனம் அப்படிங்கறது வந்து வெளி தோற்றத்திற்கு வந்த நிலை அப்படின்னு சொல்ற பகவான். அது வியக்தம் அப்படின்னா வெளி தோற்றத்திற்கு வந்த நிலை. அப்போ மரணம் அப்படிங்கிறது வந்து அவ்யக்தம், அது வந்து வெளி தோற்றத்திற்கு வராத நிலை. இப்போ வியக்தம் அவ்யக்தம் அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும்னு சொல்லிட்டு சீடு ஞாபகத்துக்கு வரணும், ஒரு மரத்தோட விதை. இப்போ அந்த விதைக்குள்ள அவ்யக்தமா அந்த மரம் இருக்கு. எவ்வளோ பெரிய மரமா வரக்கூடோ விருட்சம் வந்து இலைகள் விதைகள் காய் பனி எல்லாமே அது உள்ள பொட்டன்ஷியல் ஃபார்ம்ல இருக்கு. அது வந்து வெளி தோற்றத்திற்கு வராத நிலை இந்த சீடுக்குள்ள இருக்கு. அப்புறம் அந்த மரமானது வெளியில வந்து வருதுதான் வந்து நம்ம வியக்தம் அப்படின்னு சொல்லுவோம். அது வெளி தோற்றத்திற்கு வந்த நிலை. இப்போ பகவான் சொல்ற இந்த ஜனனம் பிறக்கிறது அப்படிங்கிறது வந்து வெளி தோற்றத்திற்கு வந்த நிலை, மரணம் அப்படிங்கிறது அது மறுபடியும் அது வெளி தோற்றத்திற்கு வராத நிலைக்கு போவது மரணம் அப்படின்னு இங்க சொல்ற. இப்ப வந்து நம்ம தண்ணியை வந்து சூடு பண்றோம்னு வச்சுக்கோங்க, அது என்ன ஆகும், சூடாகி தண்ணி வந்து ஆவியா மாறது. அப்ப அது தண்ணியோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா தண்ணியோடைய மரணம் ஏற்படுகிறது. ஆவி அந்த வாட்டர் வேப்பரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தோம்னா வாட்டர் வேப்பர் இறக்கிறது. இன்னைக்கோட முடிவு நாளைக்கோட தொடக்கம். இந்த மாதிரி விஷயம்தான்
ஜனனமும் மரணமும் அப்படின்னு வந்து பகவான் வந்து சொல்றார். இப்ப இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இதே டெய்லி நடக்கணும். நம்ம எல்லாரும் ராத்திரி தூங்க போறோமா, ஆழ்ந்த உறக்கத்துக்கு போறோம், அதாவது கனவுலாம் கனவு நிலைக்கும் தாண்டி ஆழ்ந்த உறக்கத்துக்கு போறோம். அப்ப ஆக்சுவலா என்ன நடக்கிறது, நம்ம வந்து எங்க படுத்துருக்கோம்னு தெரியாது, நம்ம உடம்பு நம்மளுக்கு ஞாபகம் இருக்கிறது இல்ல, நம்ம கட்டில படுத்துருக்கோமா, தரையில படுத்துருக்கோமா, ஃபேன் ஓடுறதா, போகை போட்டு இருக்கோமா, எந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு ஞாபகம் இருப்பது இல்லை. நல்லா தூங்கிட்டேன் அப்படின்ன பொழுது என்ன சுத்தி என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்ப என்ன ஆயிடுறது, இந்த பிரபஞ்சமே எனக்கு மறைந்து போய்விடுகிறது, இல்லவே இல்லை, அங்க எதுவுமே இல்லை, என் உடம்பு இல்ல, என் மனசு இல்ல, இந்த பிரபஞ்சம் இல்ல, எல்லாம் எங்க போய் ஒடுங்கிடுறது, இந்த காரண சரீரத்துக்குள்ள போய் ஒடுங்கிடுறதுன்னு பார்த்தோமா, காரண அவஸ்தாக்குள்ள போய் ஒடுங்கிடுறது. அப்புறம் என்ன ஆகுது, பத்தலத்துக்கு தூங்கி எழுந்துக்கும் பொழுது என்னெல்லாம் நடக்கிறது, அப்படியே ஸ்பேஸ் வருது, டைம் வருது, நான் ஞாபகம் வரேன், இந்த உடம்பு வருது, இந்த உலகம் வருது, என் ரிலேஷன்ஸ் எல்லாரும் ஞாபகத்துக்கு வர, அப்போ அது வியக்தமாகிறது. நான் தூங்கும் பொழுது எல்லாம் அவ்வக்தமா கேடுறது, நான் முழிச்சுக்கும் போது நான் தான் அது எல்லாத்தையுமே தோற்றுவிக்கிறேன். நான் தூங்கும் பொழுது எனக்குள்ள சகலமும் உள்ள போயிடுறது, இந்த பிரபஞ்சமே வந்து எனக்குள்ள போயிடுறது, என்னுடைய காரண அவஸ்தாவுக்கு போயிடுறது. அத வந்து மாயா அப்படின்னு சொல்றோம், டெக்னிக்கலா அதாவது வேதாந்த டேர்ம்ல சொல்லணும்னா மாயா அப்படின்னு அர்த்தம். அந்த மாயாக்குள்ள எல்லாமே போயிடுறது. அதுக்கப்புறம் நம்ம முழிச்சுக்கும் பொழுது என்ன ஆகிறது, அப்படியே எல்லாத்தையும் நம்ம தான் வந்து தோற்றுவிக்கிறோம், வியக்தமா ஒரு ஒரு விஷயமா வந்து நம்மளுக்கு வெளியில வருது. அப்போ வெளி தோற்றத்திற்கு வரும் நிலை வந்து ஜனனம், மறுபடியும் வெளி தோற்றத்திற்கு வராத நிலை அது வந்து மரணம். இப்ப இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் நடக்கிறது அப்படின்னு பகவான் சொல்ற. அப்போ நடுவுல இருக்கு இல்லை அப்படிங்கறத என்னன்னா உருமாறது, சேஞ்ச் தான் நடக்கிறதே தவிர்த்து. இப்ப நம்ம சயின்ஸ்ல எல்லாருமே படிச்சிருக்கோம், என்ன படிச்சிருக்கோம், மேட்டர் கேன் நெதர் பி கிரியேட்டட் நார் பி டிஸ்ட்ராய்ட் பட் கேன் பி டிரான்ஸ்பர்ட் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர். இது வந்து எல்லாருமே சயின்ஸ்ல படிச்சிருக்கோம், அதாவது இல்லாத ஒரு விஷயத்த நம்மளால கிரியேட் பண்ண முடியாது, ஆல்ரெடி இருக்கிற விஷயத்த நம்மளால அழிக்க முடியாது, ஆனா நம்ம என்ன ஆக்சுவலா பண்ணிட்டு இருக்கோம், ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்முக்கு அது மாறிட்டு இருக்கு. எப்படி தண்ணி வந்து சூடாகி ஆவியா போறதோ அந்த மாதிரி விதவிதமான உரு மாற்றங்கள் தான் ஏற்பட்டுருக்கே தவிர, பகவான் சொல்ற மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லவே இல்லை, நாசம் என்பதே கிடையாது அப்படின்னு பகவான் சொல்ற. இப்ப நாசம் என்பதே கிடையாது அப்படின்னா எதுக்கு அது துயரப்படணும், அந்த ஒரு விஷயத்துக்கு அவங்க தான் துயரப்பட தேவை இல்லை. அதுதான் வந்து இங்க பகவான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. இப்போ அன்மேனிஃபெஸ்டட் அதாவது வெளி தோற்றத்திற்கு வராத நிலையிலிருந்து வெளி தோற்றத்திற்கு வரத ஜென்மம் பிறத்தல் அப்படின்னு சொல்றோம். வெளி தோற்றத்திற்கு வந்த நிலையிலிருந்து வெளி தோற்றத்திற்கு வராத நிலைக்கு போறத வந்து மரணம் அப்படின்னு சொல்றோம். சரியா, இப்ப வந்து பூதானி அப்படின்னா அனைத்து ஜீவராசிகளும் அவ்யக்த ஆதீனி, இப்போ முன்னாடி வெளி தோற்றத்திற்கு வராம இருந்தது, அப்புறம் வ்யக்த மத்யானி நடுவில் வெளி தோற்றத்திற்கு வந்தது, அப்புறம் அவ்யக்த நிதனானி மறுபடியும் அது வெளி தோற்றத்திற்கு வராத நிலைக்கு செல்கிறது. இததான் நம்ம ஜனனம் மரணம், ஜனனம் மரணம் அப்படின்னு சொல்றோம். அப்போ மேனிஃபெஸ்ட் ஆகிறது அன்மேனிஃபெஸ்டட் ஃபார்ம்க்கு போயிருந்தது, பொட்டன்சியல் ஃபார்ம்க்கு போயிருந்தது, அப்புறம் திருப்பியும் மேனிஃபெஸ்ட் ஆகிறது திருப்பியும் அன்மேனிஃபெஸ்டட் ஃபார்ம்க்கு போயிருந்தது. இதுக்கு வந்து புரிஞ்சுக்கணும்னா நம்மளோட தூக்கத்தை நல்லா எல்லாரும் ஆத்துக்கு போய் வந்து யோசிப்போம், என்ன நடக்கிறது அப்படிங்கறது யோசிச்சேன்னா கொஞ்சம் கொஞ்சம் புரியறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்போ கேக்குற தத்ரகா பரிதேவனா, இது துயரப்படுறதுனால உனக்கு என்ன பயம் நீ அடைய போற அப்படின்னு கேக்குறேன். இது வந்து கொஞ்சம் புரியாத மாதிரிதான் இருக்கும், பட் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணோம். அடுத்த ஸ்லோகத்துல இப்ப நம்ம புரியாத மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றதுனால எங்கேயாவது விட்டுட்டு போயிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஞானம் வந்துருதுன்னா அந்த மகிமையை போற்றி சொல்ற அடுத்த ஸ்லோகத்துல என்ன அப்படின்னு பாக்கலாமா, 29
ஆச்சரியவத் பஷ்யதி கஷ்டிதேனம் ஆச்சரியவத் வததி ததைவ சான்யஹ ஆச்சரியவச்சைனமன்யஶ்ருணோதி ஸ்ருத்வாப்யேனம் வேதன சைவ கஷ்சித் இப்ப வந்து அர்ஜுனனுக்கு வந்து ஆத்மா அனாத்மா இதெல்லாம் சொல்லிட்டே வர பகவான். அப்ப அவனுக்கு வந்து கொஞ்சம் ஒன்னும் புரிஞ்ச மாதிரி இல்லை. அதனால வந்து ஏன் இது புரியல அப்படின்னு சொல்ற பகவான். இது வந்து கேட்கறதும் ஆச்சரியமான விஷயமா, இதை சொல்றதும் ஆச்சரியமான விஷயமா, இத வந்து உட்கார்ந்து எவ்வளோ நாள் கேட்டாலும் அது புரியாமலே போயிடும், அதுவும் ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து ஓபன் சீக்ரெட் அப்படின்ற பகவான். இது சீக்ரெட்டான விஷயம், இது வெளியில சொன்னதுக்கு அப்புறம் கூட இது சீக்ரெட்டாவே இருக்கான். ஏன் சீக்ரெட்டாவே இருக்குன்னு கேட்டா யாருக்குமே புரியாதான். அது அப்படியே அந்த விஷயம் எடுக்கிறதுனால இது வந்து ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்ற. இப்போ ஏன் நம்மளுக்கு இது புரியறது இல்ல அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதுக்கு ஒரு குட்டி ஒரு கதை பார்க்க. ஒரு பிசினஸ் மேன் ஒரு ட்ரெயின்ல டிராவல் பண்றான், அதாவது ஒரு 4 நாள் டிராவல் பண்றான். இது கன்னியாகுமரியில இந்த ஜம்முக்கு போறான்னு வச்சுக்கோங்க, 9 தூரம் டிராவல் பண்றான். அவன் வந்து கையில நிறைய பைசா வச்சிருந்தான், ஒரு 500 ரூபீ நோட்ஸ் நிறைய வச்சிருந்தான். அதே கம்பார்ட்மெண்ட்ல அவனுக்கு எதிர ஒரு திருடன் டிராவல் பண்றான், வல்லே இல்லடி அவன் பயங்கரமான திருடன். அவனும் இந்த பிசினஸ் மேனும் டிராவல் பண்றான். அந்த பிசினஸ் மேன் என்ன பண்றாரு, எவ்ரி ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி அவன் கையில என்ன பணம் இருக்கோ அதை எண்ணி எண்ணி வைக்கிறாரு. பாக்குறான் அந்த திருடன், எப்படியாவது இந்த பணத்தை நம்ம அடிச்சுக்கணும் அப்படின்னு அவன் வந்து டிசைட் பண்ணான். அப்ப என்ன ஆகுறது, இந்த பிசினஸ் மேனும் வந்து பணத்தெல்லாம் எண்ணி வச்சுட்டு தூங்கிடுற. இந்த திருடனும் வந்து பணத்தை தேடுறான், எங்க வச்சிருக்காரு எங்க வச்சிருக்காரு அப்படின்னு. அவனால கண்டுபிடிக்கவே முடியல. 2வது நாளும் இதே மாதிரி ஆகுறது, அவன் தேடான், இங்க வச்சிருக்கேன் எல்லா இடத்தையும் தேடி பார்த்தான். அவன் வந்து ரெஸ்ட் ரூம் போய் வர நேரம் கூட எல்லா இடத்தையும் 10 பேர் 8 பேரை வச்சு பார்த்தா எங்கேயுமே அவனுக்கு அந்த பணம் கிடைக்கவே. 3வது நாளும் இதே மாதிரி நடக்குது. 4வது நாள் வந்து இவனால பொறுத்துக்கவே முடியல, பரவாயில்ல நம்ம வந்து திருடன்னு தெரிஞ்ச கூட பரவாயில்ல, எங்கதான் இவன் அந்த பணத்தை ஒழிச்சு வச்சிருக்கான் நீங்க கேட்டுருணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போயிட்டேன். அந்த பிசினஸ் மேன் கிட்ட போயிட்டேன், நான் வந்து திருடன், இந்த மாதிரி திருடுறதுக்கு வந்து ரொம்ப ட்ரை பண்ணிட்டே இருந்தேன், 3 நாளா ட்ரை பண்றேன், எங்கதான் சார் அந்த பணத்தை அப்படி ஒழிச்சு வச்சிருக்கீங்க, என்னோட பல்லையால இருக்கீங்களே நீங்க அப்படின்னு நம்ம கேட்கறான். அப்ப வந்து அந்த ஆளு சொல்ற, உன்னோட தலைகாணி கடியில தான் அந்த பணத்தை வச்சிருக்கேன். அப்போ ஏன் திருடன் வந்து கண்டிப்பா அவனோட தலைகாணி கடையில தேடவே போறது இல்ல. நம்ம என்ன பண்றோம், சின்ன வயசுல இந்த பொம்மையெல்லாம் தான் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுன்னு பொம்மையை வச்சு விளையாடுறோம். ஒரு பெருசான உடனே கல்யாணம் பண்ணிட்டா நம்மளுக்கு சந்தோஷம், குழந்தை பிறந்ததுனா சந்தோஷம் அப்படின்னு அந்த விஷயத்துல பேசுறோம். வயசான உடனே எனக்கு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் முக்கியம், அதுக்கப்புறம் என்ன வந்து எனக்கு இந்த மாதிரி எல்லாம் நடக்கணும் அந்த மாதிரி எல்லாம் நடக்கணும் அப்படின்னு அந்த விஷயத்துல இது நடந்துதான் எனக்கு சந்தோஷம், என் பையன் வந்து என்ன ஒழுங்கா என்ன வச்சு காப்பாத்தீங்கன்னா எனக்கு சந்தோஷம், அந்த மாதிரி ஏதோ விஷயங்கள்ல சந்தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளதான்ப்பா அந்த சந்தோஷம் இருக்கு அப்படிங்கறத ஒரு நாள் கூட நம்ம யாருமே வந்து ஞாபகப்படுத்தியே பார்க்க தெரியும். இதுதான் வந்து பஜகோவிந்தன்ல என்ன சொல்ற, தருணி சக்தா பாலத்தாவது கிரீடா சக்தா தருணஸ்தாவது தருணி சக்தா விருத்தஸ்தாவது சிந்தா சக்தா பரமே பிரம்மணி கோபின சக்தா. பிரம்மன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குன்றத யாருமே யோசிச்சு பாக்கறது இல்லையே. எப்பயுமே வந்து வெளியில இருக்கிற விஷயத்துலதான் ஆனந்தம் கிடைக்கும், வெளியில இருக்கிற விஷயத்துலதான் ஆனந்தம் கிடைக்கும்னு அப்படியே ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னு பகவான் வந்து இங்க சொல்ற. இப்போ இப்ப கூட நம்ம வந்து ஆத்ம லட்சணங்கள்லாம் வந்து கேட்கறோம், ஆத்மா சர்வகதகா ஆத்மா நித்யா, இதை எப்படி நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது அப்படின்னு ட்ரை பண்ணுவோம்னா, ஒரு ஆப்ஜெக்டாவே பார்க்கணும்னு ட்ரை பண்ணுவோம், அது ஒரு ஒரு பொருளா இருக்குமோ இப்படி பார்க்கலாமா அப்படி பார்க்கலாமா அப்படின்னு தான் யோசிப்போமே தவிர்த்து, அப்புறம் கிளாஸ்ல சொல்லுவோம் நீ தான் அந்த பிரம்மன் அப்படின்னு கிளாஸ்ல சொல்லுவீங்க, நான் அந்த பிரம்மனா
அப்படின்னு ஒரு ஷாக் வரும். அப்ப கூட நம்ம என்ன நினைச்சுக்கோம், நான் இருக்கேன், பிரம்மன் ஒரு விஷயம் இருக்கு, அது ஆனந்தத்தை நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்னு தான் நினைச்சுக்கோமே தவிர்த்து, இந்த பிரம்மன் நான், என்கிட்டதான் அந்த ஆனந்தம் இருக்கு அப்படின்னு ஒரு நாள் கூட நம்மளுடைய திங்கிங் அந்த மாதிரி போகவே போகாதான். எப்ப பாரு வெளியிலேயே இருக்கிறதுனால இந்த விஷயம் எவ்வளவோ சொல்லி கொடுத்தாலும் எவ்வளவோ இதை பத்தி பேசினாலும் அது ஆச்சரியமாவே இருக்கு அப்படின்னு வந்து பகவான் சொல்ற. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன இந்த ஸ்லோகத்துல இருந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம், அதாவது இந்த சாஸ்திரம் அப்படின்றத ஓபன் பண்ணும்போதே நம்ம வந்து ஒரு ஸ்லோகத்தோட ஆரம்பிச்சோம். இந்த மனித சரீரத்தோட மகிமைய நம்ம பார்த்தோம், நம்மளுக்கும் மிருகத்துக்கும் என்ன வித்தியாசம், இந்த புத்திய உனக்கு பகவான் கொடுத்திருக்கானே, இந்த சரீரத்தை உனக்கு கொடுத்திருக்கானே, அதை பயன்படுத்தி எதுக்கு பயன்படுத்தணும், அந்த சரீரத்தை மோட்சம் அடைவதற்காக உனக்கு இந்த சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதை நீ அதுக்கு யூஸ் பண்ணாம வேற எது எந்த விஷயத்துக்கெல்லாமோ நீ யூஸ் பண்ணுவீங்கன்னா, அதே எக்ஸாம்பிள் தான், சந்தன கடைய சமையல் பண்றதுக்கு விறகாவும் யூஸ் பண்ணலாம், இல்ல அத எப்படி பயன்படுத்தணுமோ அதை அப்படியும் பயன்படுத்தலாம். அப்ப நம்ம ஒரு விஷயத்த அதுல இருந்து முழு பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னா அந்த விஷயத்தை நாம முழுமையாக உபயோகித்திருக்கிறோம் அப்படின்னு பொருள். இப்ப இந்த சரீரம் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு, அப்போ அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீ யாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற பகவான் இந்த ஸ்லோகத்தின் மூலம் உன்னோட சரீரத்தை இந்த ஜென்மத்தை வேஸ்ட் பண்ணாம இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்ற. கஷ்டித் ஏனம் ஆச்சரியவத் பஷ்யதி. அப்போ இத படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இத கேக்குறவாள்னா ஆச்சரியமா பாக்குறாளாம், எப்படி நான் இந்த விஷயம் அப்படிங்கறத நான் எப்படி மறந்து போனேன், நான் எப்படி தெரியாம இருக்கேன் அப்படின்னு ஆச்சரியமா பாக்குறாளாம். அப்புறம் கதா ஏவச்ச அந்யஹ வததி ஆச்சரியவத். இத இன்னொருத்தர் வந்து ஆச்சரியமான விஷயமா இத பத்தி பேசுறாளாம். ஆச்சரியவத் ஏனம் அந்யஹ ஸ்ருணோதி, இத கேக்குறவாளும் இத ஆச்சரியமாவே கேக்குறாளாம். அப்புறம் கஷ்டித் ந ஏவ வேத அபிஷ்டுக்வா, இத தொடர்ந்து கிளாஸ் மேல கிளாஸ் போட்டு கேட்டாலும் இது புரியாத விஷயமாவே இருந்தாலும் ஆச்சரியமான ஒன்று அப்படின்னு பகவான் வந்து இங்க சொல்ற. பட் இதுல இருந்து நம்மளோட டேக் அவே பாயிண்ட் வந்து இந்த சரீரத்தை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணிட கூடாது, இந்த ஜென்மத்தை நம்ம வேஸ்ட் பண்ணிட கூடாது, இது எவ்வளவு கஷ்டமான விஷயமா இருந்தாலும் அது நான் வந்து எஃபோர்ட் போட்டு ட்ரை பண்ணி நான் எதுக்கு பிறந்திருக்கேன் அப்படிங்கறத கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இதுதான் இந்த ஸ்லோகத்தோட டேக் அவே பாயிண்ட். இந்த ஸ்லோகத்துல வந்து என்னோட நம்மளுடைய மகிமையை சொன்னார், இந்த ஞானம் அதனோட மகிமையை இப்ப சொன்னார். 30வது ஸ்லோகத்துல இப்ப வந்து சொல்லிட்டே வர, ஆத்மாவின் அடிப்படையிலும் அனாத்மாவின் அடிப்படையிலும் நீ வந்து துயரப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டே வர, அத திருப்பியும் வந்து 30வது ஸ்லோகத்திலயும் வந்து கண்டினியூ பண்ற. 30வது ஸ்லோகம் படிக்கலாம். தேஹி நித்யமபத்யோயம் देहे सर्वस्य भारत तस्मात् सर्वाणि भूतानि न त्वं शोचितुमर्हसि। இப்போ இதுலயும் வந்து திருப்பி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அயம் தேஹி நித்தியம் அவத்தியக, நான் வந்து இந்த ஆத்மாவானது நித்தியம் எப்பொழுதும் இருக்கக்கூடியது, அவத்தியக அப்படின்னா அழியாதது அப்படின்னு அர்த்தம். இது எங்கும் இருக்கக்கூடிய இந்த ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் இருக்கும் இந்த ஆத்மா அப்படின்னு பார்த்தோம்னா, சர்வசிய தேகம் எல்லாரோட இந்த ஆத்மாவானது கண்டிப்பா இருக்கு. அப்போ நம்ம வந்து ஓகே, டெத்து அப்படிங்கறது வந்து எனக்கு ப்ராப்ளம் கொடுக்கறது அப்படின்னு நம்ம சொல்றோம், அதாவது எனக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் இறந்து போனால் எனக்கு அது வந்து துயரத்தை கொடுக்கறது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, பகவான் சொல்ற அர்ஜுனா நீ தேகி நீதான் அந்த ஆத்மா அப்படின்னு சொல்லும் பொழுது அர்ஜுனனுக்கு என்ன ப்ராப்ளம், பீஷ்மரும் துரோணரும் இறந்து விடுவார்கள் அதுதான் அவனுடைய ப்ராப்ளம், நீ ஆத்மானா அந்த பீஷ்மரும் துரோணரும் ஆத்மாவா இருக்க,
அவளும் தேவி தானே, அவளோட உடம்புக்குள்ளேயே இந்த ஆத்மா தானே இருக்கு. அப்ப எப்படி அது அழிந்து போகும்? அதனால நீ துயரப்பட தேவை இல்லை அப்படின்னு சொல்ற. சர்வாணி பூதானி சோசித்தும் அருகசி, நீ எந்த ஒரு ஜீவாவோட அழிவிற்காகவும் நீ துயரப்பட தேவை இல்லை அப்படின்னு பகவான் வந்து சொல்ற. இப்ப இந்த ஸ்லோகத்திலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உடம்பு வந்து அனித்யம், இதுக்கு வயோதிகம் வரும், வியாதி வரும், இது வந்து மூணு விஷயம் வந்து மாற்றவே முடியாது. இதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். இந்த உடம்பு ஒரு நாள் அழிந்து போகும், இந்த உடம்பிற்கு வயோதிகம் வரும், இந்த உடம்பிற்கு வியாதி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரத்தான் வரும் இந்த உடம்புக்கு, அதை அக்செப்ட் பண்ணிக்கோ. செகண்ட் பாயிண்ட், நீ இந்த உடம்பு கிடையாது, அதனால உனக்கு அழிவு என்பது இல்லை, அதை நீ அறிவுல புரிஞ்சுக்கோ. இந்த விஷயத்த இந்த ஆத்ம லட்சணத்தை புரிஞ்சுக்கோ, இந்த ஆத்ம வித்தியாக புரிஞ்சுக்கோ அப்படின்னு வந்து பகவான் சொல்றார். தேர்ஃபோர் நீ எந்த ஒரு காரணத்துக்காகவும் உயரப்பட தேவை இல்லை. இப்போ நம்ம வந்து இந்த செகண்ட் சாப்டர் இந்த இதை ஆரம்பிக்கும் பொழுது என்ன பார்த்தோம், அர்ஜுனனுக்கு வந்து பகவான் சொல்ற, நீ ஆத்மாவின் அடிப்படையிலும் துயரப்பட தேவையில்லை, அனாத்மாவின் அடிப்படையிலும் நீ துயரப்பட தேவையில்லை. தேர்டா ஒன்று பார்க்கும் என்னது, தர்மத்தின் அடிப்படையிலும் நீ துயரப்பட தேவையில்லை. இப்ப அது வந்து ஏன் தர்மத்தின் அடிப்படையிலும் நீ துயரப்பட தேவையில்லைங்கிறத இங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போற. இப்ப சப்போஸ் அர்ஜுனன் வந்து ஓகே ஆத்மா அழியாதுன்னு சொல்றீங்க, ஓகே அனாத்மா அப்படிதான் அழியும், ஓகே நான் அதை புரிஞ்சுக்கிறேன், ஆனா நீங்க சொல்லுங்க கிருஷ்ணா, நான் வந்து இப்ப இந்த யுத்தம் பண்றது எப்படி சரியாகும், அது ஒரு பாபமான காரியம் இல்லையா அப்படின்னு சப்போஸ் அர்ஜுனன் கேக்குறான்னு. நீங்க தான் சொல்றீங்க அனாத்மா, ஆனா இந்த உடம்பு வந்து இயற்கை, மரணம் என்பது இயற்கை, அது துரோணருக்கும் பீஷ்மருக்கும் இயற்கையா அமைஞ்சிட்டு போட்டுமே, இந்த மரணம் இயற்கையா அவர்கள் மரணிச்சுட்டு போட்டுமே, நான் ஏன் அவளை கொலை பண்ணணும் இந்த யுத்தத்தின் மூலியமா, எனக்கு அதனால பாவம் வந்துடாதா அப்படின்னு ஒரு கால் அர்ஜுனன் நினைச்சான்னா, அதுக்கு வந்து பகவான் வந்து சொல்ல போற, அதுக்காகவும் நீ துயரப்பட தேவையில்லைன்னு சொல்ல போற. இப்ப அர்ஜுனன் வந்து அதர்மத்தை கண்டு பயப்படுறான், அதாவது நான் பண்ண போற காரியம் அதர்மமா இருந்ததுன்னா எனக்கு பாவம் வந்துடுமே அப்படின்னு வந்து அவன் அச்சப்படுறான். பகவான் சொல்ற இந்த அதர்மத்தை கண்டு பயப்படுறத வந்து சாத்வீக பயம் அப்படின்னு சொல்ற. அதர்மத்தை கண்டு ஒருவர் கண்டிப்பாக பயப்படணும். இப்போ அதர்மத்தை கண்டு பயப்படலன்னு வச்சுக்கோங்க, இப்ப நம்ம மேல 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 என்ன பண்ணுவோம், தப்பு பண்ணிட்டே போவோம். இந்த தப்பு பண்ணிட்டே போறதுனால என்ன ஆகும், குற்ற உணர்ச்சி வந்து மனசுல நிறைய போய் சேர்ந்துட்டே இருக்கும். அப்போ ஒரு விஷயம் தர்மமா அதர்மமா அப்படின்னு பார்க்கணும், நான் வந்து அதர்மம் வழி போக மாட்டேன் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். அதர்மம் பண்ணா என்னெல்லாம் பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கறது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ இங்க வந்து கிருஷ்ணர் வந்து அட்வைஸ் பண்ணுற, நீ வந்து பண்ண போறது தர்ம யுத்தம், நீ வந்து அதர்மத்திற்காக யுத்தம் பண்ற, நீ வந்து தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக நீ யுத்தம் பண்ற, நீ தர்ம யுத்தம் செய்கிறாய், அதனால நீ கவலைப்படாதே, உனக்கு பாவம் அதெல்லாம் வரவே வராது அப்படின்னு அவர் சொல்ற. இந்த இடத்துல இந்த ஸ்லோகம் படிச்சோம், இந்த ஸ்லோகத்தை படிப்போம். 31வது ஸ்லோகம், ஸ்வதர்மமபி சாபேக்ஷ்ய ந விகம்பிதுமர்ஹசி தர்வ்யாதி யுத்தாஶ்ரேயோன்யத் க்ஷத்ரியஸ்ய ந வித்யதே. இந்த இடத்துல வந்து ஸ்வதர்மம் அப்படின்ற ஒரு வார்த்தையை இன்ட்ரடியூஸ் பண்றது. ஸ்வதர்மம் அப்படின்னா நம்மளுடைய டியூட்டி, கடமை அப்படின்னு அர்த்தம். நீ வந்து இங்க யுத்தம் பண்றது உன்னுடைய டியூட்டி அப்படிங்கறத வந்து பகவான் வந்து அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற. நீ ஸ்வதர்மம் அபிச்ச அவேஷ்ய, உன்னோட டியூட்டின் அடிப்படையில நீ பார்த்தா கூட நீ வந்து துயரப்பட தேவையில்லை. அருகசி நாஸ்தி கம்பித்தோம், நீ துயரப்பட தேவையில்லை.
தர்மியாதி யுத்த ஸ்ரேய அந்யத்து, நீ பண்ண போற இந்த யுத்தம் தான் உனக்கு நன்மையை கொடுக்கும். ஸ்ரேயகா நன்மைன்னு அர்த்தம். நீ பண்ண போற இந்த தர்ம யுத்தம் சத்ரியநாணியம் உனக்கு இதை விட நன்மை வேற என்ன இருக்க முடியும் அப்படின்னு வந்து பகவான் இங்க கேக்குற. அப்போ நம்மளுடைய டியூட்டி, நம்மளுடைய கடமை, ஸ்வதர்மம் அப்படின்னா நம்மளுடைய கடமை. இப்போ நம்ம வந்து முன்னாடி பார்த்தோம், தர்மம் அப்படின்றது வந்து சாமானிய தர்மம், விசேஷ தர்மம் அப்படின்னு ரெண்டு தர்மம் பார்த்தோம். சாமானிய தர்மம் அப்படின்னா இடத்துக்கு இடம், காலத்திற்கு காலம், ஆளுக்கு ஆளு, மாறவே மாறாது. எக்ஸாம்பிள் போய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது அப்படின்னு எப்படி எல்லாருக்கும் அது காமனான விஷயம். இதே விசேஷ தர்மம்னா இடத்திற்கு இடம், காலத்திற்கு காலம், மனிதனுக்கு மனிதன், அது மாறக்கூடியது அப்படின்னு பார்த்தோம். இப்போ சாமானிய தர்மம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, சாஸ்திரம் சொல்றது ந ஹிம்சியா சர்வ பூதானி, எந்த ஒரு ஜீவராசியையும் ஹிம்சிக்க கூடாது. இது வந்து ஒரு சாமானிய தர்மம், எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. இது யாரையும் நம்ம துன்புறுத்த கூடாது. ஆனா இப்ப வந்து அர்ஜுனனுடைய ஸ்வதர்மம் என்ன? கொலை பண்ணணும், ஹிம்ச பண்ணி கொலை பண்ணணும். இப்ப இங்க முரண்பாடு ஏற்படுறது. சாமானிய தர்மத்திற்கும் அர்ஜுனனுடைய விசேஷ தர்மத்திற்கும் இங்க வந்து இப்ப முரண்பாடு ஏற்படுறது. அப்போ சாஸ்திரம் சொல்றது இந்த மாதிரி தர்ம சங்கடம் ஏற்படும் பொழுது, தர்ம சங்கடம்னா இதுதான் தர்ம சங்கடம், நம்ம சாதாரண பதவியில யூஸ் பண்ற தர்ம சங்கடம் கிடையாது. இப்போ விசேஷ தர்மத்துக்கும் சாமானிய தர்மத்திற்கும் முரண்பாடு ஏற்படும் பொழுது சாஸ்திரம் சொல்றது நீ விசேஷ தர்மத்தை ஃபாலோ பண்ணு அப்படின்னு வந்து சாஸ்திரம் வந்து அவனுக்கு அட்வைஸ் பண்றது. பகவானும் வந்து அவனை அதை தான் சொல்ற. அப்போ அதர்மத்தை அழிக்கிறதுக்கு நீ தர்ம யுத்தம் பண்றது வந்து தப்பு கிடையாது, அதுதான் தர்மம். நீ வந்து ஹிம்சிச்சு கொலை பண்ணணும் அப்படின்னா சத்ரியனோட டியூட்டி அது. நீ வந்து தர்ம யுத்தம் செய்துதான் ஆக வேண்டும். அதை வந்து இந்த ஸ்வதர்மத்தை வந்து அவனுக்கு கட்டாயம் நீ பண்ணணும் அப்படின்னு வந்து பகவான் வந்து அவனுக்கு இங்க சொல்ற. இதே மகாபாரதத்திலேயே ஒரு ஸ்லோகம் வருது, அதாவது ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒரு பர்சனை தியாகம் பண்ணலாம், ஒரு நகரம் நல்லா இருக்கணும்னா ஒரு குடும்பத்தையே தியாகம் பண்ணலாம், ஒரு கண்ட்ரி ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா ஒரு நகரத்தையே தியாகம் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஆத்ம வித்யாவிற்காக இந்த என்டையர் பிருத்திவி உலகத்தையே நாம தியாகம் பண்ணலாம் அப்படின்னு அந்த ஸ்லோகம் சொல்றது. அப்போ எது தர்மம்? இந்த அதர்ம சக்திகளை அழிக்கிறது தான் தர்மம். அவளை வந்து இருக்க விட்டுட்டா அது வந்து சொசைட்டிய கண்டிப்பா பாதிச்சிடும். எப்போ பகவான் சொல்ற நீ வந்து இந்த யுத்தம் கண்டிப்பாக செய்யத்தான் வேண்டும், இது அதர்மம் கிடையாது, இது தர்ம யுத்தம், இதனால உனக்கு பாபம் வராது. இந்த தர்ம யுத்தத்தை பண்ணுவதை காட்டிலும் உனக்கு நன்மை வேறு ஒன்றும் இருக்க போவது இல்லை அப்படின்னு இந்த ஸ்லோகம் மூலமா பகவான் சொல்ற. அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம், 32. சுகில க்ஷத்ரியா பார்த்த லபந்தே யுத்தமீதுஷம். என்ன சொல்ற அர்ஜுனா, தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு உனக்கு ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, இத போய் நீ வந்து அதர்மம்னு சொல்றியே அப்படின்னு கேக்குற. இப்போ நம்ம எல்லாம் இருக்கோம், நம்ம எல்லாம் வந்து கொஞ்சம் வசதி படைத்தவாளா இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளால வந்து உணவுகளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு இருந்ததுன்னா, அந்த மாதிரி ஒரு நிலைமை, நம்ம உணவுகிட்ட ஹெல்ப் கேட்காம நம்ம ஹெல்ப் பண்ணக்கூடிய நிலைமையில இருந்தோம் அப்படின்னா, அது ஒரு பகவான் நம்மளுக்கு கொடுக்கற ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற இது வந்துடக்கூடாது நம்மளுக்கு. நம்ம என்ன பண்ணணுமா, அவளை யாரு நம்ம கிட்ட ஹெல்ப் வாங்கிக்கிறாளோ அவளை மானசீகமா நம்ம நமஸ்காரம் பண்ணணுமா, மூலமா எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதே அப்படின்னு நம்ம வந்து மானசீகமா அவளுக்கு தேங்க்ஸ் பண்ணணும். அப்போ பகவான் சொல்ற, நீ உனக்கு பை சான்ஸ் எதிர்ஸ்டையா அப்படின்னா பை சான்ஸ் அர்த்தம், இந்த அதர்மத்தை அழிக்கிறதுக்கு தர்மம் சைடு நீ இருந்து உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது அதர்மத்தை அழிக்கிறதுக்கு. இதே இந்த பீஷ்மருக்கோ துரோணருக்கோ கிடைக்கல பாத்தியா,
அவ வந்து அவ பர்சனலா அவ வந்து நல்லவாளா இருந்தாலும் அவ எந்த சைடு இருக்கா அதர்மம் செய்து இருக்கா. ஆனா உனக்கு எப்பேற்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. ஏன்னா சுகினக க்ஷத்ரியா, நீ வந்து ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்க. இந்த புண்ணியம் நிறைய பண்ணிருக்கிற க்ஷத்ரியர்களுக்கு தான் இந்த தர்மத்தை நிலைநாட்டுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு நிலையில நீ இப்ப இருக்க, தேர்ஃபோர் நீ வந்து யுத்தம் பண்ணு அர்ஜுனா அப்படின்னு வந்து பகவான் சொல்ற. ஓ ஈதிருஷம் யுத்தம் எதிர்ஷ்டையா உபபன்னம் பார்த்த. இந்த யுத்தமானது உனக்கு பை சான்ஸ் உனக்கு கிடைச்சிருக்கு, இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இது யாருக்கு கிடைக்கும்? சுகினக க்ஷத்ரியா, புண்ணியம் செய்த க்ஷத்ரியர்களுக்கு தான் இந்த மாதிரி ஒரு அரிய வாய்ப்பு கிடைக்கும். அபாவிருதம் ஸ்வர்க்கத்வாரம், உனக்கு வந்து ஸ்வர்க்கத்தினோட வாசல் திறந்தே இருக்கும் அப்படின்னு சொல்ற. இவ்வளவு வந்து நீ வந்து தர்மத்துக்காக நீ போர் புரிஞ்ச அப்படின்னா நீங்க ஸ்வர்க்கம் வாசல் கதவு கூட தட்ட வேண்டாம், உனக்கு கதவு ஆட்டோமேட்டிக்கா திறந்தே இருக்கும். ஸ்வர்க்க துவாரம் ஆல்ரெடி உனக்கு ஓபன் அப்படின்னு வந்து பகவான் இங்க சொல்றேன். அடுத்த ஸ்லோகத்துல இதை திருப்பி கண்டினியூ பண்ற. ஸ்லோகம் 33 அத்தேவமிமம்மிய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 ம
நீ வந்து இந்த யுத்தம் பண்ணலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்ற கண்டிப்பா உங்க சதர்மத்தை பண்ணணும்னு சொல்லிட்டேன். சப்போஸ் நீ ஒரு கால் இந்த யுத்தம் பண்ணலைன்னா இதனால உனக்கு என்ன விளைவுகள்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்ற. இப்போ நம்ம எல்லாருமே தெரியும் எது தர்மம் எது அதர்மம்னு தெரியும். இப்போ அதர்மம் பண்ணினேன்னா எனக்கு இந்த விளைவுகள்லாம் வரும் அப்படின்னு தெரிஞ்சு யார் ஒருத்தர் அதர்மம் பண்ணாம இருக்காளோ அவளுக்குதான் பக்குவப்பட்ட மனசு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதர்மம் தான் பரவாயில்ல நான் பண்றேன் அப்படின்னா அது விஷயம் கிடையாது. யாருக்கு நான் பண்ண போறது தப்பு இதனால எனக்கு இந்த இந்த பாதிப்புலாம் ஏற்படும்னு தெரிஞ்சு அதை யார அவாய்ட் பண்ணி தர்மமா எந்த வித பயமும் இல்லாம தர்மத்தை ஃபாலோ பண்றாளோ அவளுக்கு பக்குவப்பட்ட மனம் இருக்கு அப்படின்னு பகவான் வந்து சொல்ற. இப்போ நீ வந்து சப்போஸ் தர்ம யுத்தம் இத பண்ணாம அதர்மம் வழி போற அப்படின்னா தர்ம யுத்தம் பண்ணலன்னா அதர்மம் வழி போறான்னு தான் ஆக்சுவலா அவளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஆயிட்டு இருக்கு. சொல்ற உனக்கு மூன்று விதமான இழப்புகள் என்ன, இந்த ஸ்வதர்மத்தை நீ கடைபிடிக்காம போயிடுவேன். ஸ்வதர்மம் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இது வந்து பின்னாடி கர்மயோகம் டாபிக் வரும்போது பகவான் சொல்ற இந்த ஸ்வதர்மத்திலிருந்து நீ தவறி விடுவாய். அப்புறம் கீர்த்தி உன்னுடைய புகழ் அது வந்து உண்மை விட்டு போயிடும். ஏன் வந்து அர்ஜுனனுக்கு வந்து புகழ் அப்படின்னு நீங்க ஸ்பெசிபிக்கா சொல்றன்னு பார்த்தோம்னா ஜென்ரலாவே சத்திரியர்கள்னாலே புகழ் தான். அப்ப புகழுக்காக தான் போய் என்னெல்லாமோ பயங்கர நிறைய தேசத்துக்கு எல்லாம் போய் போர் புரிஞ்சுட்டு வருவான். இப்ப இந்த புகழ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அர்ஜுன் பொறுத்த வரைக்கும் அவன் வந்து இந்திரலோகத்துக்கே போய் இந்திரனுக்காக சண்டை எல்லாம் போடுவான். அவ்வளவு பெரிய கீர்த்தி அவனுக்கு. அப்போ உனக்கு புகழ் போயிடும். அவங்க கிட்ட அவனை வந்து எப்படியாவது அவனை போர் புரிய வைக்கணும்ன்றதுக்காக பகவான் வந்து என்னென்னமோ சொல்லி ட்ரை பண்றாரு அவங்க கிட்ட. அவனுக்கு அவனை பொறுத்த வரைக்கும் புகழ் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப பெரிய விஷயம். அது போயிடுச்சுனாலே உன்னோட எக்ஸிஸ்டன்ஸே போயிட்டா மாதிரி இதா இருக்குன்னா அதனால நீ வந்து சுதர்மத்திலிருந்து தவறிடுவேன். புகழ் போயிடும். அப்புறம் என்ன சொல்ற உனக்கு பாபம் வந்து சேரும். நீ இந்த யுத்தம் பண்ணலைன்னா பாவம் தான். நீ யுத்தம் பண்ணா பாவம் கிடையாது. அவன் என்ன நினைக்கிறான் யுத்தம் பண்ணினா எனக்கு பாவம் வந்துருமோ நினைக்கிறான். பகவான் சொல்ற நீ யுத்தம் பண்ணாம போனா உனக்கு பாவம் வந்துடும். இப்போ இந்த ஸ்வதர்மத்தோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இங்க நம்மளுக்கு தெரியுது. அப்போ பகவான் வந்து அவன கடமையை நீ கண்டிப்பாக செய்ய வேண்டும். அப்போ எனக்கு அது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அது இல்லைங்க விஷயம். உன்னுடைய கடமையை நீ கட்டாயம் செய்ய வேண்டும் அப்படின்னு இங்க வந்து பகவான் வந்து வலியுறுத்துற. இப்போ கீர்த்தி நீ வந்து உன்னோட புகழை இழந்துருவ. பாபம் அவாக்கியசி இந்த கண்ணுக்கு தெரியாத பாபம் இருக்கு இல்லையா அது வந்து உன்னை வந்து சேர்ந்துடும் அப்படின்னு சொல்ற. இப்போ
நம்ம வந்து எல்லாருமே வந்து என்ன பண்றோம், ஜென்ரலா வந்து வயசான காலத்துல தனியா பண்ணிருக்கும் போது நான் வந்து இத பண்ணிருக்கணுமோ அதை பண்ணிருக்கணுமோ ஏதாவது பண்ண விட்டு போயிட்டோம்னா, சப்போஸ் நம்மளுடைய கடமையில ஏதாவது ஒண்ணு மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்மள ஹாண்ட் பண்ணிட்டே இருக்கும். ஆஹ், ஒருவேளை இது பண்ணிருக்கணுமோ பண்ணிட்டு, அப்ப அது என்ன ஆகிடுறது, குற்ற உணர்வா நம்மளோட மனசுல போய் திக்கா உட்காந்துருது. ஆனா இப்ப நான் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த மனசு வந்து அவ்வளவு திக்கா இருந்தா அது வந்து இந்த விஷயம் வந்து உள்ளேயே போகாது. அந்த குற்ற உணர்வு இல்லாத ஒரு மனசு அப்போ சுதரமும் பண்ணணும், தேர்ப்போ நம்மளுக்கு குற்ற உணர்வு இருக்காது. அப்போ அந்த மாதிரி மனசுல நம்ம வந்து இந்த விஷயத்த கேட்டோம் அப்படின்னா, ஏன்னா இது வந்து ரொம்ப சட்டில் சூக்ஷ்மமான விஷயம், அப்போ மனசானது கிளியரா எந்தவித குழப்பமும் இல்லாம அந்த மாதிரி இருந்ததுன்னா ஈஸியா புரியும் அப்படின்னு வந்து பகவான் இங்க சொல்றது. அப்போ ஸ்வதர்மம் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நெக்ஸ்ட் ஸ்லோகத்துலாம் வந்து நீ பண்ணல அப்படின்னா உனக்கு என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கறத சொல்ல போறேன். 34வது ஸ்லோகம். அபி திஞ்சாபி பூதானி கதயிஷ்யந்தி தேவ்யாம் சம்பாவிதஸ்ய சாகீர்த்திஹ் மரணாதபி ருச்யதே. தே அவ்யயம் அகீர்த்தம், இப்ப வந்து உன்னோட புகழ் எல்லாம் போய் உனக்கு இகழ் ஏற்பட்டுரும். அந்த இகழ் வந்து அழிக்கவே முடியாது, மக்கள் எல்லாம் உன்னை இகழ்ந்து பேசுவார்கள். சம்பாவிதத்திய புகழின் உச்சியில் இருக்கும் ஒருவனுக்கு இந்த மாதிரி ஏற்பட்டதுன்னா, இகழ் ஏற்பட்டதுன்னா அது எப்படியா, அகீர்த்தி அதிருச்சியதே ச மரணார், மரணத்தை விட அது கொடியதாக இருக்கும். அப்போ அர்ஜுனன் வந்து புகழுக்கு பேர் போனவன், அப்பேற்பட்ட அர்ஜுனனுக்கு இந்த மாதிரி ஒரு இகழ்ச்சி ஏற்பட்டது அப்படின்னா, யுத்தம் பண்ணாம அவனுக்கு இகழ்ச்சி ஏற்பட்டது அப்படின்னா அது மரணத்தை விட கொடியது அப்படின்னு பகவான் இங்க சொல்ற. நெக்ஸ்ட் ஸ்லோகம், ஸ்லோகம் 35. மன்ஷ்யந்தே ஸ்வா மஹாரதாஹ அவாச்சியவாதாம்ச்சபஹூன் அதிஷ்யந்தி தவாஹிதாஹ அர்ஜுனன் வந்து சொல்ல, சரி எனக்கு பாபம் தானே ஏற்படட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னாலும், மாசு பேர்ல என்ன சொல்லுவாங்க, இப்ப வந்து அர்ஜுனன் வந்து சரி போனா போட்டோம், அவ வந்து ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டா, அதர்மத்தின் வழி போயிட்டா, நம்ம வந்து அவளை மன்னிச்சு விட்டுடலாம் அப்படின்னு இவன் வந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு ட்ரை பண்றான். வந்து யுத்தம் பண்ணாம போனா போட்டு அவளை மன்னிச்சு, ஆனா அவனுக்கு என்ன இருக்கு, நான் சண்டை போட்டேன்னா கண்டிப்பா அவளை கொலை பண்ணிடுவேன், அதனால நான் சண்டை போடாம பாவம் அப்படின்னு கம்பேஷன்ல போனா போட்டு அப்படின்னு சொல்லிட்டு, கருணையினால நீ வந்து சண்டையை தவிர்த்து நீ வெளியில போனாலும் சுத்தி இருக்கிறவாள என்ன சொல்லுவானா, ஏ பயத்தால ஓடிட்டாண்டா அப்படின்னு சொல்லுவா, புறமுதுகிட்டு நீ ஓடி விட்டாய் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவா. அங்க நீ மனசுல வந்து கருணைனால போனா போடுதுன்னு விட்டு யாரா உன பத்தி சொல்லுவா, நீ பயந்து வெளியில வந்துட்ட அப்படின்னு சொல்லுவாளாம். இதுல வந்து இப்ப ஏதாவது ஒரு விஷயம்
மோடிஜி பண்றாருன்னா அப்படியே வந்து மீடியா எல்லாம் சூழ்ந்துக்கிறதுல தி நேஷன் வாண்ட்ஸ் டு நோ அப்படின்னு எல்லாரும் வந்து அர்ஜுனன் ஓடி வந்துட்டாங்கன்னா தி நேஷன் வாண்ட்ஸ் டு நோ மீடியா எல்லாம் சூழ்ந்துருக்கணும். ஏன் நீ வெளியில வந்த? ஓ, ஒருவேளை வந்து கிருஷ்ண பகவான் உன்னை ஏதாவது சொல்லி மாத்தி விட்டுட்டாரா, உனக்கு இது நடந்ததா அது நடந்ததா அப்படின்னு கதையெல்லாம் கட்டி விட்டுருவா உன்னை பத்தி. நீ வந்து அதனால இந்த மாதிரி காரியத்தை பண்ணாத, யுத்தம் செய்யாமல் இருக்காத. நீ நல்ல எண்ணத்துல யுத்தம் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சா கூட இந்த மகாரதர்கள்லாம் இருக்காளே துரியோதனாதிகள்லாம், அவள்லாம் என்ன சொல்லுவானா, உன்னோட பயத்தினாலதான் நீ வந்து இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லுவானா. அப்புறம் அது மட்டும் கிடையாது, உன்னை பத்தி நிறைய வதந்திகள்லாம் பரப்பி விட்டுருவாங்க. உன்னோட கேப்பபிலிட்டிஸ் எல்லாம் ரொம்ப இழிவா பேசி இத வந்து சொல்லவே முடியாத வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணி அவ வந்து உன்னை இழிவுபடுத்திடுவா, உன்னை அவமானப்படுத்தி விடுவார்கள். அதனால நீ வந்து இதை விட உனக்கு வேற துக்கம் தரக்கூடிய விஷயம் என்ன இருக்க முடியும்? இன்னும் துக்க தரத்தை தர, இதை விட உனக்கு ஒரு அசிங்கமோ துக்கம் தரக்கூடிய விஷயம் என்ன இருக்க முடியும்? தேர்ஃபோர் நீ கண்டிப்பா யுத்தம் பண்ணணும் அப்படின்னு வந்து இங்க பகவான் சொல்றார். அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம், 37. हतो वा प्राप्यसि स्वर्गम् जित्वा वा भोक्ष्यसे महीम् तस्मादुत्तिष्ठ सौन्दर्य युद्धाय कृतनिश्चयः. இங்க என்ன சொல்ற, நீ வந்து உன்னோட கடமைய பண்ணி மரணம் அடைந்தாலும் பரவாயில்ல, ஹதோவா நீ வந்து உனக்கு ஹதஹ வா, உனக்கு மரணம் ஏற்பட்டாலும் பரவாயில்ல. நீ மரணம் ஏற்பட்டா எங்க போற? ஸ்வர்கத்துக்கு தான் போக போற, அதனால நீ கவலைப்படாத, கண்டிப்பாக நீ யுத்தம் செய். தஸ்மா உத்திஷ்டனா எழுந்துரு. சப்போஸ் நீ இந்த யுத்தத்துல பிழைச்சிட்ட அப்படின்னா நீ ஜெயித்தாள், ஜித்வானா ஜெயித்தாள் என்ன கிடைக்க போறது, உனக்கு அந்த ராஜ்யத்தை நீ ஆள போற. நீ இறந்தாலும் உனக்கு ஸ்வர்க்கம் நிச்சயம், நீ வந்து ஜெயிச்சா இந்த ராஜ்யத்தை நீ சுகபோகமாக ஆள போகிற. உனக்கு என்ன ப்ராப்ளம்? எழுந்துரு, உத்திஷ்ட சொல்றா, எழுந்தவங்க பேட போறானேன்னு சொல்லிட்டு யுத்தாய கிருத்த நிச்சயம், யுத்தம் பண்றத நிச்சயம் பண்ணி நீ எழுந்துக்கோ. நீ எழுந்திருந்து யுத்தம் பண்றதுக்கு தயாராகணும், இறங்கி ஓடிக்கிட்டு பேட போறான்றதுனால இந்த வார்த்தையை சொல்றானா. யுத்தாய கிருத நிச்சய, நீ டெஃபினட்டா இந்த உன்னுடைய ஸ்வதர்மமாகி இந்த தர்ம யுத்தத்தை நீ கண்டிப்பா செஞ்சே தீரணும், இதுல இருந்து நீ எஸ்கேப் ஆக கூடாது அப்படின்னு பகவான் வந்து அர்ஜுனனுக்கு வலியுறுத்துற. இப்போ அவன் வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து அவனுக்கு புரியல அப்படின்ற பொழுது பகவான் வந்து நெக்ஸ்ட் லெவல் இறங்கி வந்து இந்த வேலையை நீ எப்படி பண்ணணும், உனக்கு இந்த வேலை பண்றது கஷ்டம்னு சொல்றியே, இந்த வேலையை நீ எப்படி பண்ணணும், இந்த வேலையை பண்றதுனால உனக்கு என்னெல்லாம் நன்மை கிடைக்க போகுது, ஏன் கஷ்டமா இந்த வேலை இருக்கு, இந்த வேலையை கஷ்டம் இல்லாம எப்படி பண்றது அப்படிங்கறத வந்து ஃபர்தரா வர ஸ்லோகத்துலாம் இந்த கர்மயோகம் அப்படிங்கிற டாபிக்ல பகவான் வந்து சொல்ல போறார். அது என்ன அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாக்கலாம். பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்ரோ நமஹ. ஹரிஹி ஓம்.